ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வசனம் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 1:8 அடங்கியிருக்கிறது. இதில் கர்த்தர் நமக்கு சொல்லும் ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியம், ஒரு காரியத்தை குறித்து நாம் சில வாரங்களாக ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவ ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பும் பொழுது, அல்லது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஆவியினால் முதலாவதாக அவனுக்குள் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு மாற்றம், அவனுடைய சகல விதமான வீக்னஸ் எல்லாம் மாறி, பலவீனங்கள் மாறி, கர்த்தருடைய ஆவினாலே அவன் ஸ்திரப்படுத்தப்படுகிறான். இதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் கடந்து வரும்பொழுது அபிஷேகம் செய்யும் முதல் காரியம் அவனை ஸ்திரப்படுத்துகிறது. அவனுடைய எல்லா விதமான வீக்னஸும் பலவீனங்களும் எல்லாம் மாற்றப்படுகிறது. எதற்காக என்று கேட்டால், அவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பதற்காகவாம். அதைத்தான் சொல்லுகிறது, எருசலேமில் சாட்சி, யூதேயாவில் சாட்சி, சமாரியாவில் சாட்சி, உலகம் முழுவதிலும் சாட்சி. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் ஜீவிதத்தை செய்ய வைப்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் என்று கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கு. ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக வாழ்ந்து விடலாம், கிறிஸ்தவ நாமத்தை தரித்து கொண்டு வாழலாம், அல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவன் என்று சொல்லி அவன் வாழலாம். ஆனால் கிறிஸ்துவை போல வாழ்வது என்பது கடினம். இந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம், சாட்சியுள்ள வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை போல வாழ்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய இரக்கம், கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம், கிறிஸ்துவனுடைய அந்த மேன்மை, அவர் எல்லாம் அவர் எப்படி வாழ்ந்து காண்பித்தாரோ. வேத புஸ்தத்தில் எழுதியிருக்கு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததே 33.5 ஆண்டு காலம் அவர் நம்மோடு கூட நீடித்து வாழ்ந்ததே நம் ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை கற்பித்துக் கொடுப்பதற்காகத்தான். இயேசு இந்த உலகத்தில் வந்தது வெறுமனே அவருடைய இரத்தத்தை சிந்த மாத்திரமாக இருந்தால், 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொல்லும்படிக்கு ஏரோது ராஜனால் அங்கே கட்டளை கொடுக்கப்பட்ட பொழுதே இயேசு கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். ஆனால் இயேசு இந்த உலகத்திலே வந்து 33.5 ஆண்டு காலங்கள் அவர் வாழ்ந்து காண்பித்தார். அது முழுவதும் எதற்காக காண்பித்தார் என்றால், மனிதர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிமுறையை கற்று காண்பித்தார். ஒரு உண்மையான மனிதன், கர்த்தர் விரும்புகிற மனிதன் எப்படிப்பட்ட நீதி உள்ளவனாக இருக்கணும், எப்படி எளிமை உள்ளவனாக இருக்கணும், எப்படி ஒரு அன்புள்ளவனாக இருக்கணும், எப்படி ஒரு பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும், இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவே செய்து காண்பித்தார். முன்மாதிரி அவர் தம்முடைய அடிச்சுவடிகளை பின்வைத்து போனார் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அப்போ ஒரு மனிதன் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறது என்றால், இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதை போல வாழ்வதற்கு பேர் தான் சாட்சியுள்ள வாழ்க்கை. இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வது என்பது கடினம். ஏனென்றால் உலகத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற அன்பு என்பது வித்தியாசமாக இருக்குது, அவர்கள் சொல்லுகிற பரிசுத்தம் என்பது வித்தியாசம் இருக்குது, அவர்கள் சொல்லுகிற நீதி என்பது வித்தியாசமாக இருக்குது. ஆனால் கர்த்தராகிய தேவன் விரும்பும் பரிசுத்தம் என்பதும் நீதி என்பதும் எளிமை என்பதும் அன்பு என்பதும் உன்னதமானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டுமானால் அதற்கு பேர் தான் சாட்சியுள்ள வாழ்க்கை. இது வாழ்வது ரொம்ப கடினம். ஒரு சமுதாயத்தில் ஒரு ப்ராக்டிக்கலாக அந்த காரியத்தை செய்து பார்த்தால் தான் தெரியும் அது எவ்வளோ கடினம் என்று. நாம் நேசிப்போம், மற்றவர்கள் நேசிக்க மாட்டாங்க. நாம் பரிசுத்தமாக இருக்குன்னு நினைப்போம், மற்றவர்கள் நம்ம சூழல் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக இருக்க மாட்டாங்க. அதற்கு நடுவில் இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, அன்பை காத்துக்கொள்ள, அந்த எளிமையை தாழ்மையை காத்துக்கொள்ள ரொம்ப போராட்டம் போராட வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், மனிதனுக்கு இது முடியாது. நான் வாழ்ந்து வருகிற சமுதாயத்திலே, நம்ம சூழல் இருக்கிற மக்களுக்கு நடுவிலே கர்த்தர் இருக்கிறது மாதிரி, கர்த்தர் வாழ்ந்து காண்பித்ததை போல வாழ்வது என்பது கடினம். ஆகவேதான் கர்த்தர் என்ன செய்கிறார், தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்குள் தருகிறார். அவர் முதலாவது நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் பலப்படுத்துகிறார். அவர் வாழ்ந்து காண்பித்ததை போலவே நீதியோடும் வல்லமையோடும் கர்த்தருடைய வைராக்கியமான வரங்களோடும் கிருபையோடும் வாழ்ந்து காண்பிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தினாலே மனிதர்களை நிரப்புகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றதின் அல்லது பெறுவதின் முதல் நோக்கம், அதனுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, கிறிஸ்துவை போல மாறுவது, கிறிஸ்துவின் ஜீவிதத்திற்கு சாட்சியுள்ளவர்களாக வாழ்வது, கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதை போலவே நாமும் வாழ்ந்து காண்பிப்பது. இந்த கிறிஸ்தவன் என்றாலே அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க, கிறிஸ்து அவன், கிறிஸ்துவை போன்றவன்,
கிறிஸ்து அவனுக்குள் வாசம் செய்கிறார். இவனை பார்த்தால் கிறிஸ்துவை பார்க்க வேணாம். இவனுடைய வாழ்க்கையை பார்த்தாலே கிறிஸ்து எப்படி வாழ்ந்திருப்பார், இவர்கள் ஆராதிக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருந்திருப்பார் என்பதை சுலபமாய் ஒரு மனிதன் புரிந்து கொள்ளணும். சிலர் பிரசங்கம் பண்ணலாம், பல மணி நேரங்கள் பிரசங்கம் பண்ணி இயேசுவை வெளிப்படுத்தி காமிக்கலாம். சிலர் புத்தகம் எழுதி இயேசுவின் அன்பை பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் விசேஷமான உயர்ந்த சுவிசேஷத்தை கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு ஒரு வழி நம்முடைய வாழ்க்கை வழியாக வாழ்ந்து காண்பிப்பது. இது பலரை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும். நாம் ஒரு வாயை திறந்து சொல்லுவதை விட, ஒரு பிரசங்கம் பண்ணுறதை விட, ஒரு புஸ்தகத்தை எழுதுவதை விட கிறிஸ்துவை போல வாழ்ந்து காண்பிப்பது நம் வாயை திறக்காமலே கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்திவிடும். ஒரு புத்தகத்தை எழுதாமலே கிறிஸ்து இப்படித்தான் இருந்தார் என்பதை மற்றவர்களுக்கு அது சொல்லி காண்பித்து விடும். ஆகவே தான் இந்த வேதத்தில் எழுதியிருக்கு, நடமாடும் நிருபங்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவினுடைய வசனத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய நோக்கம். உங்களை பற்றியும் என்னை பற்றியும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ள பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எல்லாரை பற்றியும் பரிசுத்த வேதம் அல்லது பரிசுத்த தேவனுடைய ராஜ்யம் விரும்புகிற அவருடைய சித்தம் என்னன்னா, அவர் வாழ்ந்ததைப் போலவே நாம் வாழ வேண்டும். ஆனால் மனிதனுக்கு அது முடியாது. அவனுடைய கொஞ்ச பலத்தை வைத்து இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது முடியாது, அன்பு கூர்ந்து வாழ முடியாது, எளிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறார், தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்குள் அபிஷேகமாக தருகிறார். இந்த அபிஷேகம் வந்த உடனே ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ தகுதி உள்ளவர்களாக நம்மை முதலாவது அது ஸ்திரப்படுத்துகிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் போட்டிருக்கு. அந்த பலம் நமக்குள்ளே வருகிறது. அந்த பலம் கர்த்தருடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு மெய்ப்பித்து காண்பிக்கிறது, நம்முடைய வாழ்க்கை மூலமாய் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வருவதன் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பல்வேறு விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. சிலர் வெறுமனே பாஷை பேசினா போதும் நினைக்கிறாங்க, சிலர் தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக, சிலர் ஊழியம் செய்வதற்காக, சிலர் மற்றவர்களை விடுவிப்பதற்காக, எல்லாம் சரிதான். ஆனால் அதில் மிக முக்கியமான பிரதானமான நோக்கம் பரிசுத்தாவியானவர் வருவது நீங்கள் கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காண்பிப்பதற்காக, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக. ஆகவேதான் இயேசு சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதிலும் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. நீங்கள் போனாலே உங்களை பார்த்தா கிறிஸ்து இப்படித்தான் இருந்திருப்பார் என்று மற்றவர்கள் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை புரிந்து கொள்ளணும். இப்படி மாற்றுவதற்குத்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். நாம் எப்படி எங்கெங்கெல்லாம் சாட்சி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் வேதம் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறது. முதல் காரியம் போட்டிருக்கு, அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 22 அதிகாரத்தில் 12 வசனம், அப்பொழுது வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்கிற ஒருவன் என்று எழுதியிருக்கு. இந்த வசனத்தில் அனனியா என்கிற ஒரு மனிதரை குறித்து வேத புஸ்தகத்தில் போட்டிருக்கு. இந்த அனனியா தன் சொந்த ஜனங்களான யூத ஜனங்களுக்கு நடுவிலே நல்லவன் என்ற ஒரு சாட்சியை பெற்ற ஒரு மனிதன். அவருடைய நடக்கையிலே நல்ல தனங்கள் தெரிந்தது, மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். வேதத்தில் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய சாட்சி என்பது முதலாவது தன் சொந்த ஜனங்களுக்கு நடுவிலே இருக்கணும். வெளியூரில் நம்ம ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து விடலாம். உறவினர்கள் ஒரு மனிதனை பார்ப்பதற்கும், சொந்த ஜனங்கள் ஒரு மனிதனை பார்ப்பதற்கும், மற்றவர்கள் ஒரு மனிதனை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சொந்தக்காரர்கள் பார்த்தா ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாங்க, அவருடைய நடவடிக்கைகள் பேச்சு அவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஒரு சின்ன உதாரணமாக நம்ம சொல்லணும்னா, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை விசுவாசி ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாய் வாழ ஆரம்பித்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய குடும்பத்தார் முதல்ல உங்களை கவனிக்கிறாங்க, இவன் சொல்றது உண்மைதானா, இவனுடைய வாழ்க்கை அப்படி உண்மையிலேயே மாறி இருக்குதா, இவன் மற்றவர்களை நேசிக்கிறவனாய் மாறி இருக்கிறானா, இவனுடைய வாழ்க்கையில உண்மையிலே அவன் சொல்லுகிற அந்த பரிசுத்தம் வெளிப்படுகிறதா, இவன் உண்மையிலே ஜெபம் பண்ணுகிறானா என்பதை கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டடி பண்றாங்க, பார்க்கறாங்க. அவர்களுடைய பார்வை ரொம்ப நுணுக்கமானது. ஏனென்றால் உறவினர்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் வாசிக்க தெரியும். நீங்கள் நின்னா அதுக்கு என்ன அர்த்தம், நடந்தா என்ன அர்த்தம், பேசினா என்ன அர்த்தம் என்று ஒவ்வொரு காரியத்தை நுணுக்கமாய் நம்மை அறிந்து வைத்திருக்கிறவர்கள் நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சொந்த மனிதர்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், எருசலேம்னா அது யூதர்கள் இருந்த ஒரு நகரம், யூதர்களுக்கு அதான் கேபிட்டல் சிட்டி, தலைநகரம், அந்த ஊர் முழுவதுமே யூதர்கள் தான். அப்படியானால் தன் சொந்த ஜனங்களுக்கு நடுவிலே ஒருவன் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான்
எருசலேமில் சாட்சி என்கிற வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறது. அனனியா என்கிற அந்த மனிதன் பக்தி உள்ளவனாயிருந்தானா? அவருடைய பக்தி தன் சொந்த ஜனங்களால் மெச்சிக்கொள்ளப்பட்டது. வேதத்தில் போட்டிருக்கு, ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய சொந்த ஜனங்களால் தான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான், மிகுந்த கனவீனம் அடைவான். அவனை அவர்கள் சாமானியமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு புதிய புதிய அர்த்தத்தை கற்பிப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு நடுவிலும் நம்முடைய நடக்கைகளால் வாழ்ந்து காண்பித்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காண்பிப்பது என்பது ரொம்ப கடினம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்கள் சொந்த ஜனங்களுக்கு நடுவிலே உங்கள் சாட்சி சரியாக இருக்கணும். சிலர் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆலயத்தில் சர்ச்சில் நல்லா இருப்பாங்க, ஊழிய களத்தில் நல்லா இருப்பாங்க, ஜபத்துக்கு போகும்போது நல்லா இருப்பாங்க, ஆனால் தங்கள் சொந்த வீட்டில் அவர்கள் வித்தியாசமாக மாறிடுவாங்க. இவரா அவர் என்று சொல்கிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கை, அவருடைய செயல்கள் எல்லாம் வித்தியாசமாக மாறிடும். சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டோட சண்டை போடுவாங்க, தன் உறவினரிடத்துல சண்டை போடுவாங்க, ஒரு திருமண நேரத்தில் சண்டை போடுவாங்க. நம்முடைய சாட்சி என்பது எல்லாருக்கும் முன்பாக, குறிப்பாக நம்முடைய சொந்த ஜனங்களுக்கு நடுவிலே நல்லவன் என்கிற சாட்சி நமக்கு கிடைக்கணும். அனன்யா அதை பெற்றிருந்தான். அனன்யா அப்படிப்பட்ட சாட்சியினால் அந்த எருசலேமில் எங்கே போய் அனன்யாவுடைய பேரை கேட்டாலும், அனன்யாவா ரொம்ப பக்தி உள்ளவனப்பா, அனன்யாவா அவன் ரொம்ப நல்லவனப்பா என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி சொல்லுகிற வண்ணமாக இருந்தது. நாம் பரிசுத்தாவில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆவிலை நிறைந்து பல மணி நேரங்கள் ஜெபிக்கிறோம், ஆவியிலே நிறைந்து நடத்தப்படுகிற கூட்டங்களுக்கு கடந்து போகிறோம், ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு கேள்விக்கு நீங்கள் உங்கள் மனதிலே பதில் சொல்லி ஆகணும். உங்கள் சொந்த ஜனங்களுக்கு நடுவில் உங்கள் சாட்சி எப்படி இருக்கு? உங்கள் சொந்த ஜனங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்களா? தன் சொந்த ஜனம் ஒருவனை பக்தி உள்ளவன் என்று சொல்லணும்னா அவன் எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறான் என்பதை பார்த்து சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே அவன் எத்தனை முறை கோயிலுக்கு போகிறான் என்பதை பார்த்து சொல்ல மாட்டாங்க, எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறான் என்பதை பார்த்து சொல்ல மாட்டாங்க. அவன் உண்மையிலே பக்தி உள்ளவனாக இருந்தால் தன் குடும்பத்தில் எப்படி இருக்கிறான்னு பார்ப்பாங்க, தன் உறவினர்களுக்கு நடுவிலே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, தன் பிள்ளைகளை அவன் எப்படி நடத்துகிறான் என்று பார்ப்பார்கள். அந்த சாட்சி கெட்டுப்போகக்கூடாது, அந்த சாட்சி கெட்டக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா ஊழியம் என்கிற பெயரிலே தன் குழந்தைகளை கவனிக்க மாட்டாங்க, 24 மணி நேரமும் வெளியே ஊழியம் என்கிற பெயரில் சுற்றி கொண்டிருப்பாங்க. அந்த பிள்ளைகளிடத்தில் கேட்டால் சொல்லுவாங்க, என் தகப்பனை பார்க்க முடியாது, என் தாயை பார்க்க முடியாது, என் மேலே கொஞ்சம் கூட அவர்களுக்கு கரிசனமே இல்லை. அவர்கள் எங்கோ அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அதற்காக பல மணி நேரம் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் நாங்கள் ஒரு 4 ஆத்மா அழிந்து போகிறதை குறித்து அவங்க நினைக்கிறதே இல்லை. எதிர்காலத்தில் நாங்கள் என்ன படிப்பு படிக்கணும், எங்களுக்கு என்ன செய்து, எங்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறதா என்பதெல்லாம் அவர்கள் கவனிப்பதில்லை என்று நினைக்கிறார்கள். சில பெற்றோர் அப்படித்தான் செய்கிறது, என் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய புருஷன்மாருக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்ய மாட்டாங்க, வீட்டில் சமையல் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களோட சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள், உறவினர்கள் பலரிடத்திலே முகம் கொடுத்து பேசவே மாட்டாங்க. அவர்கள் வெளியே மற்ற மனிதரிடத்திலே பேசுவதற்கும் தன் புருஷனிடத்தில் பேசுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். என்ன கேட்டாலும் எரிந்து கொள்வார்கள், பிள்ளைகளை கடினமாக நடத்துவார்கள். அவங்க குடும்பத்தில் போய் நீங்கள் அவர்களை கேட்டால், ஐயோ வீடே நரகமாக மாறிடுச்சுங்க, இவர்கள் எப்போ இந்த அபிஷேகத்தை பெற்றாங்களோ, எப்போ இந்த ஊழியத்துக்கு போகனாங்களோ, எப்போ இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதாக அவங்க சொன்னாங்களோ அன்றே எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி போச்சுன்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, முதல்ல உங்கள் சாட்சி உங்கள் குடும்பத்தார் சொல்ல வேண்டும், என் தாயா ரொம்ப நல்லவங்க, அவங்க வாழ்க்கை எவ்வளவு தூரம் மாறி இருக்கு, எங்களுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்கள், மிக பக்தி உள்ளவர்கள், அதே நேரத்தில் ஜபத்தை விடுவதில்லை, வேதத்தை விடுவதில்லை, பக்தியாய் நடக்க வேண்டிய நேரத்தை ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை சரியா அதை அமைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்துக்கு செலவழிக்க நேரத்தை குடும்பத்தை செல், இயேசுனால் சொல்லும்போது சொன்னாரே, ராயனுடையது ராயனுக்கு செலுத்துங்கள், தேவனுடையது தேவனுக்கு செலுத்துங்கள். இப்போ நம்மில் பலர் செய்வது தேவனுடையது தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறமே ஒழிய ராயனுடையதை ராயனுக்கு செலுத்த வேண்டும் என்பதை பறித்து நம்ம கவலைப்படுவதில்லை. ராயனுடையது ராயனுக்கு செலுத்துவதென்றால் நம்முடைய உலக கடமைகளை கரெக்டாக செய்யணும், ஆவிக்குரிய கடமைகளை சரியாக செய்யணும், பேலன்சிங் லைஃப், ரெண்டும் ஒரே தட்டா ஒரே அளவில் இருக்கணும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் நேசிக்கணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ரெண்டு ஆத்மா இருக்கிறது என்பது குறித்து நீங்கள் கரிசனம் வைக்கணும். உங்களுடைய சாட்சி முதலாவது உங்கள் குடும்பத்தின் நடுவில் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். உங்கள் வீட்டில் வந்து உங்களை பற்றி கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அனன்யாவை பற்றி சொன்னதை போல, அனன்யா நல்லவன் என்று சொன்னார்கள், பக்தி உள்ளவன் என்று சொன்னார்கள், எல்லாருக்கும் தன்னால் முடிந்த அளவுக்கு நல்ல கிரியைகளை செய்கிற ஒரு மனிதன் என்ற அனன்யாவை பற்றி சொன்ன மாதிரி உங்கள் உறவினரிடத்தில் உங்களை பற்றி கேட்டால் அவங்க என்ன சாட்சி சொல்ல முடியும்? உங்கள் மனைவியிடத்தில் உங்களை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாங்க?
உங்கள் புருஷனிடத்தில் உங்களை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உங்கள் பிள்ளைகளிடத்தில் உங்களை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? உங்களுடைய பக்தி, உங்களுடைய நன்மை செய்யும் தன்மை, உங்கள் சொந்த ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்கிறது? உங்கள் உறவினரிடத்தில் யார் யாரோடு நீங்கள் மனக்கசப்பு வச்சிருக்கிறீங்க? யார் யார் மேலே உங்களுக்கு எரிச்சல் இருக்கிறது? யார் யார் மேலே நீங்கள் ஆத்திரப்படுகிறீர்கள்? யார் எதை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருகிறது? இதெல்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். உங்கள் உறவினர்களுக்கு நடுவில் உங்கள் சாட்சி சரியா இல்லாவிட்டால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதில் அர்த்தமில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியை கர்த்தர் உங்களுக்குள் தந்தது நோக்கமே நீங்கள் உங்கள் சொந்த ஜனங்களுக்கு நடுவில் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான். உங்கள் குடும்பத்து நடுவில் உங்கள் சாட்சி சரியாயிருக்க வேண்டும் என்றுதான். உங்களை சூழ இருக்கிற உங்களுடைய இன ஜன மக்களுக்கு நடுவிலே உங்கள் சாட்சி சரியாயிருக்க வேண்டும் என்றுதான். அதை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியை செய்யணும். அந்த பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வைராகிய வாஞ்சையாய் கர்த்தர் நம்ம அன்பு கூர்ந்ததை போல நீங்கள் உங்கள் உறவினரிடத்திலே, உங்கள் சொந்த ஜனங்களிடத்திலே நீங்கள் அன்பு கூற வேண்டும். இந்த அன்பை கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய அனுபவத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், ரோமர்களை குறித்து, யூதர்களை குறித்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து நான் கவலைப்படுகிறேன் என்கிறார். யூதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று நான் கவலைப்படுகிறேன் என்றார். அவருடைய சொந்த ஜனங்கள் அவர்கள், அவர்களை நேசிக்கும்படிக்காக கர்த்தர் அவரை அழைத்திருக்கிறார். ஆகவே அவர்கள் கெட்டு போவதற்கு விருப்பம் இல்லை. அவர்களுக்காக ஜபம் பண்ணினார். நீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக ஜபம் பண்ணணும். உங்க பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணணும். அவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான எல்லா கடமைகளையும் நீங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதை விரும்புகிறார். இரண்டாவது சாட்சியை பாருங்களேன். அப்போஸ்தல புஸ்தகம் 23 அதிகாரத்தில் 11 வசனம் சொல்லுது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்ததை போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ரோமா என்று சொன்ன ரோமருடைய தேசம், ரோமர்கள், ரோமாபுரியில நீ சாட்சி கொடுக்கணும்னு சொல்ற. எருசலேமில் சாட்சி என்றால் என்னவென்று நமக்கு நாம சொல்லிட்டோம், பார்த்துட்டோம். எருசலேமில் சாட்சி என்பது தன்னுடைய சொந்த ஜனங்கள். ரோமிலே சாட்சி அப்படின்னு சொன்னா அந்நிய ஜனங்கள், தேவனை அறியாத புறவினத்து ஜனங்கள், அவர்களுக்கு நடுவிலே உங்கள் சாட்சி எப்படி இருக்கு என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய சாட்சி புறவினத்தாருக்கு நடுவிலே அல்லது தேவனை அறியாத மற்றவர்களுக்கு நடுவிலே நம்முடைய சாட்சி சரியா இல்லை என்றால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதில் அர்த்தமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய நாமம் புறஜாதி ஜனங்களுக்கு நடுவிலே தூஷிக்கப்படுகிறது. எதனால? கிறிஸ்தவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து சபைகளில் சண்டை, ஊழியர்களுக்கு நடுவிலே சண்டை, ஊழியர்கள் ஒருவரை ஒரு கடித்து பட்சித்து, ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் நிலைநிற்க மாட்டான்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் அழிந்து போவீர்கள் என்கிறார். இப்போ சமீப நாட்களாக செய்தித்தாள்களில் வருகிற நிறைய செய்திகள் சபைகளுக்கு நடுவிலே வருகிற பிரச்சனைகளை வெளியரங்கப்படுத்துகிறது. ஒருவேளை நமக்கு நடுவில் பிரச்சனை இருந்தா நம் நடுவிலே அவைகளை தீர்ப்பு செய்யவும் நம்மை ஒருநிலைப்படுத்தவும் நம் நடுவிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா, ஊழியக்காரர்கள் இல்லையா, நேராக உடனே பேப்பர் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிடுவான். நேராக உடனே ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியாவது அந்த ஊழியத்தினுடைய பேரை கெடுத்துறணும், சபையினுடைய பேரை கெடுத்துறணும், அவர்களை ஒன்றுமில்லாமல் எல்லா ஜனங்களுக்கு நடுவிலும் அவர்களை கேவலப்படுத்தி விட வேண்டும் என்று கிரியை செய்கிறத பார்க்கணும். சபைக்குள்ளே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்கள். சபை நடத்துகிறவர்களுக்கு விரோதமா, சபையினுடைய பாஸ்டர்களுக்கு விரோதமா, ஊழியக்காரர்களுக்கு விரோதமா, எங்கேயோ இருக்கிற பத்திரிகைகளை கொண்டு செய்தி கொடுப்பதும், அவர்கள் மேலே பல வழக்குகளை தொடுப்பதும், அவர்களை கேவலப்படுத்துவதும், மொட்டைக்கடிதாசி எழுதுவதும், மற்றவர்களுக்கு நடுவில் போய் சொல்றதும், இதெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கிறலாம். நாம் ரொம்ப நுணுக்கமாக இவர்களை குறித்து ஆராய்ந்து அவர்களை குற்றம் கண்டுபிடிப்பதாக நம்ம காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் செய்யும் இப்படிப்பட்ட ஒவ்வொரு கிரியைகளின் மூலம் கிறிஸ்துவின் நாமம் புறஜாதிகளுக்கு நடுவிலே தூஷிக்கப்படுகிறது. அவங்க சபை குறித்து ஒரு கேவலமான ஒரு நினைவுக்குள்ளே வந்து விட்டார்கள். இப்போ கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இதுவரைக்கும் நீங்கள் பாருங்களேன், கிறிஸ்தவர்கள் எல்லாம் தீவிரவாதி கிடையாது. பல மதங்களிலே தீவிரமான மதங்களில் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்துருக்கோம் நம்ம. கிறிஸ்தவ மதத்திலிருந்து எவனாவது போய் கிறிஸ்தவ தீவிரவாதி, நான் ஒரு கட்டடத்தை தகர்த்தேன், வெடிகுண்டு வச்சேன் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? பாருங்கள், கிறிஸ்தவர்கள் சமுதாயத்தின் நடுவிலே அன்புள்ளவர்களாகவும் மிகு தாழ்மையுள்ளவர்களாகவும், ஒருவன் நம்மை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகணத்தை காண்பிக்கிறவர்களாக தான் கருதப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு அமைதியான ஜனங்கள் என்று தான் இதுவரைக்கும் ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க.
ஆனா புறஜாதிகளுக்கு நடுவிலே, தேவனை அறியாத புறஜாதிகளுக்கு நடுவிலே இன்னைக்கு நம்முடைய சாட்சி கொஞ்சம் வித்தியாசமாய் மாறிக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கர்த்தரை அறியாத அநேக ஜனங்கள் நம்முடைய வீட்டுக்கு முன்னால் நிறைய இருக்கிறாங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, எதிர்த்த வீட்டில் இருக்கிறாங்க, அடுத்த வீட்டில் இருக்கிறாங்க, ஊர்ல இருக்கிறாங்க, நம்ம பிரயாணம் செய்யும் போது வாகனத்தில் இருக்கிறாங்க, பஸ்ல இருக்கிறாங்க, பலருக்கு முன்னால நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது என்பதுதான் இதுல ரொம்ப விசேஷமானது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, புறஜாதிகளுக்கு நடுவிலும் நீ சாட்சியாயிருக்க வேண்டும். எருசலேமிலே யூத ஜனங்களுக்கு நடுவில், உன் சொந்த ஜனங்களுக்கு நடுவில் நீ சாட்சியா இருந்ததை போல ரோமாவிலும் பவுலே நீ என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அந்நியர்கள் உன்னுடைய நடவடிக்கையை பார்த்து மனம் திரும்பணும், என்னை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் அதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மனதில் மற்றும் ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். உங்களை சூழ இருக்கிற பிற ஜனங்களுக்கு நடுவிலே, ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம், உங்கள் தெருவில் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் இருக்கலாம், அவர்களுக்கு நடுவில் உங்களை குறித்து சாட்சி கேட்டால் உங்களை அவர்கள் என்ன விதமான சாட்சி சொல்லுவாங்க? இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுலேருந்து அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது, கிறிஸ்துவை பார்த்த மாதிரியே இருக்குது, யாருக்கு என்ன ஒரு பிரச்சனையானாலும் முதல்ல ஆளாக ஓடி வந்து உதவி செய்கிறார்கள், தன்னுடைய சொந்த கை காசை செலவழித்து கூட அவங்களுக்கு நல்லது செய்ய முயற்சி பண்ணுகிறார்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரியில் யாராவது கொண்டு அட்மிட் பண்ணால் வந்து பார்க்குறாங்க என்று அவர்கள் உங்களை குறித்த அந்த அன்பை சாட்சியாய் பகர வேண்டும். உங்களுடைய நீதி, உங்களுடைய பரிசுத்தம் புறவினத்து ஜனங்களுக்கு நடுவிலே சாட்சியாய் காட்டப்பட வேண்டும். எருசலேமிலே நீங்கள் சாட்சியாக இருந்ததை போல தேவனை அறியாத புறவினத்தார் நிரம்பின ரோமாவிலும் நீங்கள் சாட்சியாக நிற்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் அதை எதிர்பார்க்கிறது. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 22 அதிகாரத்தில் 15 வசனத்தில், நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனிதர்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக இருப்பா என்று எழுதியிருக்கு. 3வது சாட்சி, சகல மனிதர்களுக்கு நடுவிலும் புறவினத்தார், தன்னுடைய சொந்த ஜனத்தார், உங்களை அறியாத ஜனத்தார், எல்லா தேசத்தில் எல்லா ஜனங்களுக்கு நடுவில் நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கணும். நாங்கள் ஆராதிக்கிற கிறிஸ்து இப்படித்தான் வாழ்ந்தார், நாங்கள் ஆராதிக்கும் கிறிஸ்து இப்படித்தான் அன்புள்ளவராயிருந்தார், நாங்கள் ஆராதிக்கும் கிறிஸ்து இப்படித்தான் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்தார் என்று நீங்கள் எல்லா மனிதர்களுக்கு நடுவிலும், அவன் படித்தவன், படிக்காதவன், பாமரன், கிறிஸ்தவன், கிறிஸ்துவை அறியாதவன், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் எல்லாருக்கும் முன்னால் உங்களுடைய சாட்சி வெளியரங்கமாக இருக்கணும். அதை கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இந்த மாதிரி சாட்சியை நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதிலும் சகல ஜனங்களுக்கு நடுவிலும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலாவது கர்த்தர் தம்முடைய ஆவின் அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவின் அபிஷேகம் நமக்குள் இயங்குகிறது என்பதன் அடையாளமே சாட்சியுள்ள வாழ்க்கை தான். இந்த சாட்சி போய்விட்டதானால் நாம் பரிசுத்த ஆவில நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுவதில் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஆக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். உங்களை அறியாத மற்ற ஜனங்கள், மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள், உங்களை சூழ இருக்கிற பிற ஜனங்கள், சகல மனிதர்களுக்கு முன்னால நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர்களா? கிறிஸ்துவ பிரசங்கிக்கலாம், ஒருவேளை நாங்கள் இயேசு அறியாத இடங்களை தேடி போறோம், அந்நிய ஜனங்கள் இருக்கிற இடத்துக்குள்ள போறோம், கிறிஸ்து என்கிற வார்த்தை ஒரு தடவை கூட கேட்காத ஜனங்களுக்கு நடுவில் போறோம், டிராக்ஸ் வழியா கிறிஸ்துவை அறிவிக்கிறோம், எங்களுடைய பிரசங்கத்தின் வழியாய் கிறிஸ்துவ அறிவிக்கிறோம், இந்த டிவியின் வழியாய் கிறிஸ்துவை அறிவிக்கிறோம், பத்திரிகையின் வழியாய் கிறிஸ்துவ நல்லது அறிவிங்க, நல்லது அறிவிக்கணும், எல்லா விதங்களிலும் அறிவிக்கணும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் மிக விசேஷமானது உங்கள் வாழ்க்கையின் மூலம் நீங்கள் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர், முதல் அடையாளமே அதுதான், பிரதானமான நோக்கமே அதுதான், நீங்கள் பலனடைய வேண்டும், அந்த பலனுக்காக நீங்கள் மன்றாட வேண்டும். ஆண்டவர், என்னால் சாட்சியாக வாழ முடியல, என் கால்கள் உம்மை போல நிற்க முடியாமல் ஒருவேளை தள்ளாடுகிறது, என்னை பலப்படுத்தும் கேட்கணும். என்னால் என்னுடைய இனத்தாரை நேசிக்க முடியவில்லை, பலப்படுத்தும், உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும் கேட்கணும். உம்மை அறியாத அந்நிய ஜனங்களுக்கு நடுவில் என்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக அமைத்துக் கொள்ள முடியல, என்னை பலப்படுத்தும் கேட்கணும். பரிசுத்தான் கண்டிப்பாக அதை நமக்கு தந்தருள்வார். காரணம் என்ன தெரியுமா? அதற்காகத்தான் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றாலே நம்மை பலப்படுத்துவதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார். அடுத்த காரியம் சொல்லுது, 1 தெசலோனிக்கேயர் 2:10, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு
நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. விசுவாசிகளுக்கு நடுவில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு பார்க்கணும். உங்களுடைய சர்ச் வாழ்க்கையில், உங்களுடைய சபை வாழ்க்கையில உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவர்களுக்கு நடுவில் நீங்கள் பிழை இல்லாமல் நடந்திருக்கிறீர்களா என்று பார்க்கணும். அவர்களுக்கு நடுவில் நீங்கள் நீதியோடு நடந்திருக்கிறீர்களான்னு பார்க்கணும். உங்களுடைய பரிசுத்தம் உங்கள் விசுவாசிகளால் மெச்சிக்கொள்ளப்படுகிறதா என்பதை நீங்கள் பார்க்கணும். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் பிரசங்கத்திலே கல்லாதவன், என்னால் சரியாக பேச முடியல, என்னால் இந்த மற்றவர்களுக்கு புரிகிற அளவுக்கு சரியாக பேச முடியல. பவுல் சொல்கிற வார்த்தை, நான் பிரசங்கத்திலே கல்லாதவன், எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, வாக்கு சாதுரியத்தோடு என்னால் பேச தெரியாது. ஆனால் பாருங்கள், அவர் தான் நிறைய சபைகளை கட்டியிருக்கிறார். அவருக்கு பேச தெரியல, ஆனால் அவருடைய வாழ்க்கைக்கு பேச தெரிந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்திற்கு பேச தெரிந்திருக்கிறது. அவருடைய நடக்கைகள், அவருடைய கிரியைகள் பேசியிருக்கு இயேசுவை பற்றி. ஆகவேதான் அவரால் திரளான சபைகளை ஸ்தாபிக்க முடிந்தது. நான் வாக்கிலே கல்லாதவன் என்று சொல்லுகிறார். வாக்கிலே கல்லாதவன், பிரசங்கத்திலே கல்லாதவன் உண்மை, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் சரியாய் வாழ்ந்திருக்கிறார். அதை பார்த்துத்தான் பல பேர் மனம் திரும்பி வந்திருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான சபைகள் எழும்பியிருக்கிறது. அவர் சொல்றார் பாருங்க, என் பரிசுத்தம், நான் எவ்வளவு பரிசுத்தமாய் நடந்தேன் என்பது விசுவாசிகளான உங்களுக்கு தெரியும். நீங்க சாட்சி, என்னை அனுப்பின தேவன் சாட்சி. நான் எத்தனை நீதியாய் நடந்தேன் என்பதற்கு நீங்க சாட்சி, என் தேவன் சாட்சி. நாங்கள் எத்தனை பிழையின்மையாய் நடந்தோம் என்பதற்கு நீங்க சாட்சி, என் தேவன் சாட்சி என்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கணும். உங்க சர்ச்சில் உங்களுடைய சாட்சி சரியா இருக்கணும். பக்கத்திலே உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் நீங்கள் நேசித்து அவர்கள் அன்பு கூற பழக வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை விரும்புகிறார். இதற்காகத்தான் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்குள்ளே தந்திருக்கிறார். தேவன் தம்மை போல மாற்றத்தான் தம்முடைய வல்லமை நமக்குள் தந்திருக்கு. பூமிக்கு நீங்கள் உப்பாயிருக்கிறீர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அந்த உப்பை போல சாரமுள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பரிசுத்தாவியானவர் இன்று நமக்கு தரும்படிக்காக நாம் கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீர் என்னை நிரப்பினது நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். உம்முடைய சித்தம், ஆவின் அபிஷேகத்தை எனக்குள் கொடுத்திரே, அந்த சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும், என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்கள். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய சாட்சி, எங்கள் சொந்த ஜனங்களுக்கு நடுவிலும், விசுவாசிகளுக்கு நடுவிலும், புறவினத்தார் நடுவிலும், எல்லா மனிதர்களுக்கு நடுவிலும் சாட்சியாக நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினீர். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றே. எங்களை சாட்சிகளாக மாற்றும் ஆண்டவரே, சாட்சிகளாக நாங்கள் வாழ நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தாவின் பலத்தினால் எங்களை நிரப்பீர்களும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நேசிக்க, எங்கள் குடும்பத்தின் நடுவிலை கிறிஸ்துவைப் போல நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க, எங்களை சூழல் இருக்கிற ஜனங்களை நேசிக்க, அவர்களுக்கு நடுவிலை கிறிஸ்துவைப் போன்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க ஆண்டவரே, எல்லா மனிதர்களுக்கு இடையிலும் உம்முடைய வாழ்க்கையைப் போல நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க, எங்கள் சபையிலே விசுவாசிகளுக்கு நடுவிலே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க பரிசுத்த ஆவியானவர்களுக்கு பலன் தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலெல்லாம் சாட்சி குறைவாய் நாங்கள் நடந்து கொண்டோமோ அந்த இடத்திலெல்லாம் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தரங்களை காத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை முழுவதையும் தம்மை போல மாற்றி எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதிலும் தமக்கு சாட்சியாய் நிலைநிறுத்துவாராக, ஆமென்.